அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கிளப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. நீ பார்த்தீங்க அப்படின்னா 21/10/21 வீடியோ தான் அது. ஸோ இதோட ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 391. இதை வச்சு கனெக்ட் பண்ணணும், ஆள் கூட 8 ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு 6 ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். சரிங்களா, நேராக நம்ம கெஸ்டிங்குள்ளே வந்துடும், டைம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் போடுக்கு என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா மெயின் நம்பர் 6, சப்போர்ட்டுக்கு 7. சரிங்களா, நேற்று நம்மளோட ஆள் போட என்ன கொடுத்தோம் அப்படின்னா 6 அல்லது 7 தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா 7 நமக்கு உள்ளே வந்துருச்சு. சரிங்களா, நேற்று வீடியோ கொடுக்க முடில, ஆனால் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் கொடுத்தது நம்ம இதான் கொடுத்துருந்தோம், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே. சரி ஓகேங்களா, இன்றைக்கி ஆள் போடுக்கு 6 அல்லது 7 கன்ஃபார்மு. 6 மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 6 வந்துச்சு அப்படின்னா பி போர்டில் தான் சான்ஸ் இருக்குது, மற்ற போர்டில் வந்துச்சுன்னா ஏசியில் டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, நோட் பண்ணிக்கிங்க. 6 வந்துச்சு அப்படின்னா பி போர்டுக்கு மட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வேலை வந்துச்சு அப்படி அதில் ஒரு வேலை வந்து ஏ போர்டில் உட்காந்துச்சு அப்படின்னா ஏசியில் வந்து 666 உட்காரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிங்க நண்பா. சரிங்களா, ஏபிசி. இப்போது ஏபிசியில் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு 7 0 8, பி போர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 6 எடுத்துருக்கோம், சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 4. இதில் நமக்கு மெயினாக வர நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் மெயின் நம்பர்ஸ் எல்லாமே. 7 வந்து சப்போர்ட்டுக்கு தான் எடுத்திருக்கேன், என்னோடய கணக்கில் 7 எந்த இடத்துலையுமே உட்காரல, நான் ஆல் போர்டுக்கு 7ன்ற மாதிரி இருக்குது. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா ஏசியில் கூட 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது ரிப்பீட்டடாக, அவ்வளோதான். மற்றபடி 7 நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலை, இந்த நம்பர்ஸ் தான் ஃபோக்கஸில் இருக்குது. கண்டிப்பாக இதில் தான் நம்மளோட டார்கெட் ஷோ வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நம்பரை மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்க நண்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம 3 டிஜிட் நம்பர் எடுத்துருக்கோம். நம்மளோட 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 864 767, ஒரு 000 வச்சுருக்கோம். 000 சப்போர்ட்டுக்கு தான், அது மெயின் கிடையாது. அதே மாதிரி 4D பார்த்தீங்க அப்படின்னா 47 67, ஒரே ஒரு 4D தான் எடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாக்ஸ் ஒரு நம்பர் தரேன், இன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும்தான் நண்பா. சரிங்களா, பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 406. இது நான் ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்க எப்படி தான் ப்ளே பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக நான் ப்ளே பண்ணிக்கிறேன் ஒரு நம்பர் அப்படின்னா 064 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பாக்ஸாக போடுறவங்க இதை பாக்ஸாக போட்டுவிங்க, இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக மட்டும் ஒரு நம்பர் அடிக்கிறேன்னா 064 ஸ்ட்ரைட்டாக அடிங்க நண்பா. இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஏசி மட்டும் நான் ஒரு சிம்பிளான நம்பர் சொல்கிறேன், ஏசி மட்டும் ஆடுறவங்க ஏசி மட்டும் ஆடுங்க. சார் நண்பா, இதுக்கு முன்னாடி கட் நம்பர் ஒரே ஒரு விஷயம், கட் நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஆல் போர்டுக்கு வராத கட் நம்பர், ஆல் போர்டுக்கு வராத கட் நம்பர். சரிங்களா, 9 வந்து கட் நம்பர், ஆல் போர்டுக்கு வராது. விருப்பம் இருக்கவங்க நம்பரை தூக்கிட்டு ஆடுங்க, இல்லை எனக்கு ஆள் போடுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம், இது என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா, கட் நம்பர் நீங்கள் ஆள் போடுக்கு வந்து வராது அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா, சாரி ஏசி நம்பா, பிசி இல்லை ஏசி நம்பர். ஏசி பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் சொல்லியிருந்தேன், ஏசி டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டபுள்ஸ்னால் 00 77 44 88 66, இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, டபுள்ஸ் வந்தால் இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டுக்கு வராத கட் நம்பர், சி போர்டுக்கு வராத கட் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், நீங்கள் 2 மட்டும் தான். இதை பார்த்திங்க அப்படின்னா 100% வராது, சி போர்டுக்கு 2 கம்பல்சரி 100% வராது. அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர், மிஷின் நம்பரை எப்போதும் சொல்கிறது தான், மிஷின் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 369. அடுத்து பார்த்தீங்கன்னா 880 இதில் வந்து இது ஏ போர்டுக்கு இது வராது. நேற்று நடந்தது நண்பா, மிஷின் நம்பரு ஏ போர்டுக்கு வந்து 007, ஏ போர்டுக்கு 3 வரல, சி போர்டுக்கு 0 வரல, அதுக்கு பதிலாக நமக்கு 007 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இன்றைக்கி மிஷின் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சி போர்டுக்கு கட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு 2 நம்பர் நமக்கு டீட்டெயில் கிடச்சிடும், இது 8 நம்பர்லேருந்து தான் கேமு. ஸோ கரெக்டாக அதை பார்த்து ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்க நண்பா. என்னால் முடிஞ்ச ஐடியா ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நீ என்ன என்ன வேணாலும் பேசுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன கொடுக்கணும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் வந்து நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நான் வந்து கெஸ்ஸிங் மட்டும் தான் கொடுக்குறேன். அதனால் வந்து பேசுகிறவங்க பேசிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு நாளைக்கு போய் இன்னொரு சேனல் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என் சேனலை பார்த்துட்டு நான் கொடுக்குற அன்றைக்கி மொதல் நாள் என்னது வின்னிங் வந்திருக்கும் அப்படின்னா மறுநாள் வின்னிங் வருமா அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி. இப்போது யார் யார் எவ்வளோ பெரிய கெஸ்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டே சாட்டர்டே தேர்டு ஃபோர்த் டே அப்படின்னு பார்க்குறப்ப தொடர்ந்து யாருனாலுமே வின்னிங் கொடுத்துருக்கவே முடியாது. அது ஏபிபிசியாக இருந்தாலும் சரி, த்ரீ டிஜிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆல்போர்டு ஃபாலோ இருந்தாலும் சரி, ஆல்போர்டு ஃபாலோ கூட ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்கும்போது ஒன்று இல்லைனா ஒன்று மாற்றி வந்துட்டுருக்கோம். நம்மளாம் நம்மளோட ஆல்போர்டு ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த ஒரு 15 நாளில் 12 நாள் குறையாமல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா, ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். அது மாதிரி வந்து சான்ஸ் இருக்க வழிஞ்சி தவிர நீங்கள் வந்து டெய்லி என்னோடய சேனல் நேற்று வின்னிங் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஹெவியாக ப்ளே பண்ணிட வேண்டியது. ப்ளே பண்ணிட்டு வின்னிங் வரல அப்படின்ட்டு என்கிட்ட நீங்கள் சண்டைக்கு வரீங்க. இது மிகப்பெரிய தப்பான விஷயம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துச்சு, என்னோடய நம்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுச்சு அப்படின்னா போட்டு ப்ளே பண்ணிங்க. சரிங்களா, அதை பற்றி தப்பு கிடையாது. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வின்னிங் கொடுப்பேன், அதில் எந்த மாற்றம் எடுத்துமே கிடையாது.